வணக்கம். அறுசுவை ஆனந்தம் ஆரோக்கியம் நிறைந்த சிம்மஸ் கிச்சனில் இன்னைக்கு இப்படியும் சேமிக்கலாம் பகுதியில் எப்படி சேமிக்கிறது பார்க்கலாம். உலகம் முழுதும் பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்சது, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எந்த தயாரிப்பு பிடிக்கும்னா அது உருளைக்கிழங்குல செஞ்சது தான் இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது மாவுச்சத்து நிறையா இருக்குது, இதுக்குன்னு தனி ருசி இல்லை. ஆனால் எந்த தயாரிப்பாக இருந்தாலும் உருளைக்கிழங்குல பண்ணுறது ரொம்ப அதிகமான சுவையுடையதாக இருக்கும், அதை யாரும் மறுக்க முடியாது. இதை நம்ம விலை மற்ற கறிகாய் கூட கம்பேர் பண்ண போனால் உருளைக்கிழங்கு விலை கம்மி தான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம். இதை அப்படி ஸ்டோர் பண்ணிச்சே இந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் க்ரீனாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி க்ரீனானா அண்டு இதில் முளை வந்திருந்தால் அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, அது நம்ம வயிற்றுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்கும். அதனால இதை அவாய்ட் பண்ணோம். ஒன்று ஒன்றும் பண்ணலாம், இந்த க்ரீனையும் அந்த முளை வந்ததையும் நம்ம வீட்டில் கார்டன் இருந்தால் அதில் நடலாம், செடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது எப்படி சேமிக்கலாம், இது என்ன பண்ணணும், நிறைய வாங்கினோடனே காற்று வெளிச்சம் ரெண்டும் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பரப்பினா மாதிரி வச்சுக்கலாம். நம்ம பேஸ்கெட்டில் வைக்கிறோம், காற்றோட்டமாக இருந்தாலும் அந்த பேஸ்கெட்டில் வைக்கலாம். பட் நிறைய இருக்கும்போது அது ஒன்று மேலே ஒன்று இருக்கிறதால அது கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுவும் உருளைக்கிழங்கும் இணைப்பிரியா தோழிகள் ரெண்டுத்தையும் வாங்கினோடனே ஒன்றா போட்டு வச்சுருவோம், அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு தனி, வெங்காயம் தனியாக வைக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமானது இந்த உருளைக்கிழங்கு. இதை வாங்கினோடனே இது குழந்தைங்களுக்கு பிடிச்சதோடு மட்டும் இல்லை, குழந்தைங்களை நம்மளை எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி இதையும் சமையல் பண்ணிச்சே கேர்ஃபுல்லாக சமையல் பண்ணோம். இதில் சமைக்கிறதுக்கு முன்ன, வேக வைக்கிறதுக்கு முன்ன ஃபோக்கில் ரெண்டு மூணு இடத்துல குத்திட்டு வேக வைக்கணும். வேகச்சு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சாலும் அது சீக்கிரம் அந்த மாதிரி அது உடையாது, உடையாத சமைக்கலாம். நம்ம ஒரே விசில் குக்கரில் இருந்தால் ஒரு விசில் போகிறோம், பட் தண்ணியில் அப்படியே வெளியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஜஸ்ட் நசுங்கிற மாதிரி இருக்குச்சே, அந்த தண்ணியை அப்படியே மூடிடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும், நம்மளுக்கு அந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு இருக்கும். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணணும்னா ஆற வச்ச உடனே தான் தோல் உரிக்கணும், அப்போ தான் அது முழுசாக இருக்கும், அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, இன்னும் கரம் மசாலா பொடி என்னென்ன வேணுமோ அதை போட்டு பிசிறி வச்சுட்டு, சில சமயம் சோளமாவும் அது கடலை மாவும் யூஸ் பண்ணலாம், பிசிறி வச்சுட்டு அப்புறம் ரோஸ்ட் பண்ணலாம். இது மசிய வேணும்னா பொதுவாக இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு தான் விரும்புவாங்க. நம்ம பெரிய உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது பண்ணிச்சே மசிக்கிற மாதிரி என்ன உருளைக்கிழங்கு சமையலில் வேணுமோ அது சூடாக இருக்குச்சவே தோலை உரிச்சிட்டு மசிச்சிடலாம், அப்போ ஈஸி. ஆறினோடனே மசிக்கிறது கஷ்டம், ஆறினா ரோஸ்ட் பண்ணோம், சூடாக இருக்குச்சே அதை மசிச்சுட்டு பண்ணுறத பண்ணணும். இதுதான் உருளைக்கிழங்கில் பார்க்க வேண்டியது. உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, அது தோலும் நமக்கு உபயோகப்படும். எப்படின்னா இந்த தோலை எடுத்து வச்சுட்டு பிசுக்காக இருக்கிற பாத்திரம், ஆறு கண்ணாடி பாட்டில் என்ன வைக்கிறோம் இல்லையா அந்த பாட்டில், அந்த அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். இப்படியும் நம்ம உருளைக்கிழங்கு கம்மி விலைக்கு வாங்கி வைக்கிறதோடு இல்லை, அதை பராமரித்து பாதுகாப்புலேயும் நம்ம பணத்தை சேமிக்கலாம். அந்த தோலையும் வீணாக்காக அதை க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் சேமிக்கலாம். தக்காளியும் எல்லா டெய்லியும் நம்ம சமையலில் தால் பண்ணால், சாம்பார், ரசம், பொரியல் எது பண்ணாலும் அதில் சேர்க்குறோம், நிறைய யூஸ் பண்ணுறோம். அது சில பேருக்கு தக்காளி அந்த தக்காளி விதையோடு சாப்பிட்டா சில பேருக்கு ஆறுதில்லை, அதோடு இல்லை அந்த விதையை எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி பொரியல் கூட சேர்க்குச்சு சீக்கிரம் வதங்கிடுதோடு மட்டும் இல்லை அந்த சொதசுதான அந்த பொரியல் இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த விதையை எடுத்துட்டு தக்காளியை நறுக்கி போடும்போது அந்த பொரியலே கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த இப்போது
இது மாதிரி தக்காளி வாங்குகிறோம், வாங்கிச்சு இதையும் காத்தோட்டமான இடத்துல வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது இல்லை சொல்லிட்டு. இதை இப்போ நான் அலம்பி வச்சுருக்கேன். அலம்பின உடனே கெடாமல் இருக்கிறதுக்கு இது மேலே அழுக்காக இருந்ததால் அலம்பியிருக்கேன். பொதுவாக அலம்பி வைக்கிறதுல அப்படியே வச்சுட்டு வேணும்னுச்சு அலம்பிப்போம். பட்டு இது கொஞ்சம் மேலெல்லாம் ஒரு மாதிரி இருந்ததால் அலம்பி வச்சேன். உப்பு தண்ணியில் போட்டு ஊற போட்டுட்டேன் ஹாஃப் அன் அவர். அதை எடுத்து அப்புறம் நல்ல தண்ணி போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி வச்சா பொதுவாக காய்கறிகளுக்கு இந்த காம்பு பகுதியில் அழுக்கு சேரச்சு அல்லது சீக்கிரம் கெட்டு போகிற பகுதி இதாக தான் இருக்கும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணோடனே இப்படி திருப்பி வச்சுட்டா அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடும். இப்படி இப்படி இருக்குச்சே, சம்டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணச்சே தண்ணி இங்கே சேர்ந்துருந்தா அது சீக்கிரம் கெட்டு பார்க்கும். ஸோ இப்படி திருப்பி வச்சுட்டா அது நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெடாது. இன்றைக்கோ நாளைக்குள்ளேயோ இதை உபயோகிக்கலாம். இப்போது நம்ம கூட்டுக்கு போடுறோம், தால் பண்ணச்சு டொமேட்டோ சேர்க்குறோம். அப்போ என்ன பண்ணலாம், தண்ணியை கொதிக்க வச்சு தக்காளியில் அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தக்காளியை நாளாக கீறிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு கட்டு, இப்படி இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட் பொட்டி அந்த வெந்நீரில் போட்டு வச்சிடணும், மூடிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து தோலை நீக்கிட்டு அதை மிக்சியில் எடுத்துட்டு அந்த தக்காளி விழுதை, தக்காளி பியூரியை சேர்க்கிச்சே கூட்டு, கலர்ஃபுல் கூட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி சாம்பார் செய்யச்சே நீங்கள் புளி போட்டாலும் ஒரு சாம்பார் வெங்காயம் ஒரு தக்காளி இது ரெண்டுத்தையும் தக்காளி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. சாம்பார் வெங்காயம் இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் குத்தி தக்காளியும் அண்டு சாம்பார் வெங்காயத்தையும் வதக்கிட்டு தேங்காய் கூட ஒரே ஒரு தேக்கரண்டி தேங்காய் போகிறோம், மூணுத்தையும் அரைச்சிட்டு சாம்பாரில் சேர்த்திங்கன்னா கலர்ஃபுல் சாம்பாரும் கிடைக்கும், டேஸ்டி சாம்பாராகவும் இருக்கும். அப்போது உங்களுக்கு உங்களை நிறைய பாராட்டு கிடைக்கும். உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பொதுவாக எங்கள் வீட்டில் எண்ணெய் வாங்கினாலும் அது கருணக்கிழங்காக இருந்தாலும் சரி கேபேஜாக இருந்தாலும் சரி கட் பண்ண தான் வாங்க மாட்டோம், நம்ம முழுசாக வாங்கிடுவோம். ஆனால் அவ்வளோ தேவைப்படாது எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இதை எப்படி நாங்கள் சேமிக்கிறோம் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கிழங்கு வகைகள் எதுவுமே வாங்கினோடனே, அதுவும் சேனைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு மேலெல்லாம் நிறைய மண் இருக்கும், மண்ணோடு அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது ஈர மண்ணாக இருந்தால் கேட்கவே வேண்டாம், சீக்கிரத்தில் அந்த கிழங்கு வீணாக போயிடும். அதனால் வாங்கின உடனே என்ன பண்ணணும், கொஞ்சம் இது நல்லா இது மூழ்கிற, இது கருணக்கிழங்கு எப்படி இருக்கு, சேனைக்கிழங்கு எப்படி இருக்கா, இது இவ்வளோ தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுடணும். மறுநாள் எடுத்து நல்ல தண்ணி போட்டு அலம்பிடணும். இந்த கருணக்கிழங்குக்கு ஒரு குணம், இந்த சேனைக்கிழங்கும் சொல்லுவாங்க கருணக்கிழங்கும் சொல்லுவாங்க, பெரிய கருணை சொல்கிறது சேனைக்கிழங்கு சொல்கிறது எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கு ஒரு குணம் என்னென்னா, நம்ம நறுக்க ஆரம்பிக்கிச்சே கையெல்லாம் பிச்சுக்கும், அதனால் நறுக்கும்போது ரெண்டு கையிலையும் நிறையா எண்ணெய் குத்தி நல்லா விரல் எடுக்கு இது மேலே எங்கெங்கே படுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இது வரைக்கும் நல்லா எண்ணெய் தடவிடணும். நல்லெண்ணெய் தடவினா இன்னும் நல்லது. தடவிட்டு தோல் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு தோல் எடுத்த உடனே வெளியில் வைக்கக்கூடாது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கிழங்குலாம் வெளியில் வச்சா நிறைய நாளைக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கருணக்கிழங்குலாம் தோல் எடுத்த உடனே அதில் மேலே இருக்கிற கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால மறுபடியும் நம்ம உபயோகிச்சு அதை கட் பண்ணிவிட்டு அது வேஸ்ட் ஆகும். நம்ம எப்பயுமே சேவிங்ஸ் மாத்திரம்தான் நம்ம மனசில் இருக்கு இல்லையா, அதனால இது தோலெல்லாம் எடுத்து நாளாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. ஏன்னா இவ்வளோவும் நறுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. இவ்வளோவும் நறுக்கி வைக்கிறதுக்குன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதால நறுக்கிறதுக்கு லேட் ஆகும், சோம்பேறித்தனம் வந்துடும். ஆனால் அதுக்கு இந்த தோல் எடுத்துட்டு நறுக்கிச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய கத்தி யூஸ் பண்ணும். ஏன்னா இது உள்ளே இருக்கிறது ஹார்டாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி சின்ன கத்தியெல்லாம் யூஸ் பண்ணால் கத்தி ஒடிஞ்சிடும். ஸோ பெரிய கத்தியால் இதெல்லாம் எடுத்துட்டு தோலை நீக்கிட்டு பெரிய பெரிய கட் பெரிய பெரிய க்யூப்ஸாகவே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க.
அப்போ ஏர் டைட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே என்னாகும், அது கெட்டு போகாது. நம்ம அப்புறம் மசியல் பண்ணணுமா, பொரியல் பண்ணணுமா, ரோஸ்ட் பண்ணணுமா, அது மாதிரி நம்ம திருப்பியும் கட் பண்ணிக்கலாம். இந்த கர்ணக்கிழங்கு இது கட் பண்ணுறது அல்லது எப்படி கட் பண்ணுறது தெரியல அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் இது முக்கியமாக ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்கிறதால அதுவும் மூளைச்சூட்டுக்கு இது அருமருந்து சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. இது மாதிரி நிறையா வாங்கச்சு நல்லா க்ளீன் பண்ணி டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. சேவ் பண்ணலாம், நம்ம ஆரோக்கியத்தையும் இந்த சேனக்கிழங்கு சேவ் பண்ணும். சேனக்கிழங்கு ஆரோக்கியமாக இருக்க நம்ம வாங்கணும். சரி, அதை எப்படி எப்படிலாம் சமைக்கலாம்? பொதுவாக எல்லாருக்கும் என்ன தெரியும், சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு அது வறுவல் அப்படி தெரியும். ஆனால் எங்கள் வீட்டிலாம் நிறையா பண்ணுறது மசியல் பண்ணுவோம். நம்ம மசியல் எங்கள் மாமியார்கிட்ட இருந்து கற்றுண்டேன். இதில் வறுவல் பண்ணுறது எங்கள் அம்மா கிட்ட கற்றுண்டேன். எங்கள் சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, பருப்புலாம் ஊற வச்சுட்டு பருப்பு சிலி மாதிரி அதில் ஒரு வறுவல் பண்ணுவாங்க. எங்கள் சிஸ்டர்கிட்ட இருந்து அதை கற்றுண்டேன். ஸோ இதில் நிறைய விதமாக சமையல் பண்ணலாம். சில பேர் அவியலில் போடுவாங்க, சில பேர் கூட்டு பொண்ணுச்சே மட்டும் கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு போடுவாங்க. ஆனால் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் இந்த கர்ணக்கிழங்கில் இருக்கிற அந்த அரிப்பு தன்மை போகணும்னா நல்லா வேகணும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வேக வைக்கிச்சு அவரை இலை போட்டு சமைப்பாங்க. அது கூட இந்த கர்ணக்கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கெட்டியாக கரைச்சி இந்த தண்ணி கொதிக்க வச்சு கர்ணக்கிழங்கு போடுறாங்க இல்லையா, அதில் அந்த புளி தண்ணி மஞ்சப்பொடி உப்பு தேவையான உப்பு போட்டு வேக வச்சுடுவாங்க. அந்த வேக வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் சமையலுக்கோ என்ன பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாக்கு பிச்சுக்காமல் இருக்கணும்னா புளியை ஆட் பண்ணணும். புளி, உப்பு, மஞ்சப்பொடி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேனா அவரை இலை இருந்தால் அதையும் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். இப்படி பண்ணி பாருங்கள், சமையல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கர்ணக்கிழங்கு, சேனக்கிழங்கு எப்படி நீங்கள் கூப்பிடுறீங்களோ அது கட் பண்ணிச்சே கைக்கு நல்லெண்ணெய் தடவிட்டு கட் பண்ண யூஸ் பண்ணுங்கள். பெரிய கத்தியாக யூஸ் பண்ணுங்கள். கத்தியும் நம்ம வாங்கிறத சேமிக்கணும்னா பெரிய கத்தி இந்த தோலெல்லாம் எடுத்து பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. சின்ன கத்தியாக அப்புறம் எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்படியும் சேமிக்கலாம், நம்ம ஆரோக்கியத்தையும் காப்பாற்றலாம். இதே மாதிரி தான் கேபேஜ். நாங்கள் எதுவுமே நறுக்கின கறிகாவை வாங்குறதில்ல, முழுசாக வாங்குவோம். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் சின்னதாக கிடைக்கிறதா சொல்லிட்டு. பரங்கிக்காய், பொதுவாக நறுக்கின காயை வாங்கிறத அவாய்ட் பண்ணிடுவோம் நாங்கள். அது சின்னதாக இருக்கிறத வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வாங்கிட்டு அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேபேஜெலாம் எப்போ விலை கம்மியாக இருக்கோ அப்போ வாங்கி வச்சுக்கலாம். என் பொண்ணுலாம் என்ன பண்ணுவா, வாங்கி அதை முழுசாக இருக்கச்சேவி நல்லா வாஷ் பண்ணிவிடுவா. அப்புறம் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துட்டு பார்க்கணும். ஏன்னா இதில் நிறைய மெடிசன் அடிக்கிறதால ஒவ்வொரு இலையாக இப்படி எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜிப்ளாக்ல போட்டு ஃப்ரீசரில் போட்டுருவா என் பொண்ணு. நான் என்ன பண்ணுவேன்னா இதை எடுத்துட்டு இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே வெளியில் வச்சுருந்தேன் நான், அதனால வீணாக போயிடுது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த காம்பு பகுதி தான் எந்த காயுமே கெடறதுக்கு இந்த பகுதி தான் காரணமாக இருக்கும். அதனால இதை கட் பண்ணிடணும். முதல்ல வாங்கினோடனே வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் உள்ளெல்லாம் செக் பண்ணிவிட்டு பெரிய பெருசை இது மாதிரி பெரிய துண்டாகவே நறுக்கி இந்த மாதிரி ஒரு ஜிப்ளாக்ல போட்டு பாக்ஸில் வச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு கூட்டுக்கு வேணுமா, அவியலுக்கு வேணுமா, பொரியலுக்கு வேணுமோ எந்த மாதிரி நறுக்கணுமோ அந்த சமயத்தில் அதுக்கு தேவையான மாதிரி நறுக்கிக்கலாம். அதனால கம்மி விலை இருக்கச்சே வாங்கி வச்சுட்டு அதை இது மாதிரி பாதுகாத்துட்டு நமக்கு சமைக்க ஆரம்பிக்கச்ச இந்த
இதோட விலைய நம்ம சேவ் பண்ணி அதை இன்னொரு காய் வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் சேமிக்கலாம்.